நாகூருக்கு வந்திருக்கான். இப்போ குதிரை வளர்ப்பில் ரேக்லா ரேஸ் குதிரைகள் மற்றும் நாட்டு குதிரையை வச்சு ரேக்லா ரேஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய குதிரை வளர்ப்பில் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, குதிரை வளர்ப்புனால என்னென்ன அவங்க சந்திக்கிறாங்க, அதை பற்றி இப்போ நம்ம அண்ணன் ராஜ்குமார் நாகூர்லேருந்து பேசுவாங்க. அப்படியா, நீங்கள் எத்தனை வருஷமாக குதிரை வளர்க்குறீங்கன்னு கேட்குறேன். சரியா, குதிரை வந்து இப்போ தான் முத முதல்ல குதிரை வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஒரு 15 வருஷமாக அந்த குதிரை நாட்டு குதிரைகள் ரேக்லா பந்தயம் அந்த லைனில் இருக்கேன். இப்போ நீங்கள் நாட்டு குதிரை வளர்க்குறேன்னு சொன்னீங்களே, நாட்டு குதிரைக்கும் மற்ற இந்த காட்டுவாடி மற்ற ரேக்லா ரேஸ் அல்லாத குதிரை வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த குதிரையெல்லாம் உங்களுக்கு ஏன் விருப்பம் இல்லை, ஏன் இந்த குதிரையை நீங்கள் வளர்க்குறீங்க? அந்த குதிரையை ரைடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், நாங்கள் ரேக்லா ரேஸ்க்காக வளர்க்குறோம். இந்த குதிரையை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து திருமணம் இல்லை மற்ற நிகழ்ச்சிகள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரைடிங் யூஸ் பண்ணுவாங்க ஏறு சவாரிக்கு. ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து ரேக்லா ரேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி இந்த குதிரையை வந்து சவாரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பயணிகள் அழைச்சிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாட்டு குதிரைகள் வந்து ரொம்ப கம்மி, அதுவும் அந்த நாட்டு குதிரைகள் வந்து இன்றைக்கி ரேக்லா ரேஸ் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த நாட்டு குதிரையே இருக்குது. இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா குதிரையும் காட்டு வாடா அந்த மாதிரி ரைடிங் குதிரையாக தான் இருக்கும். இப்போ நாட்டு குதிரை வச்சுருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வெளியில் வந்து ரைடிங் குதிரை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா விளம்பரம் மாதிரி ஆகிடுச்சு. நாட்டு குதிரை வச்சுருந்தா எங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ எங்களால் வந்து இந்த டிராஃபிக்லேயோ ரோட்லேயோ வந்து வண்டி மாட்டி எங்களோட ஹாபிக்காக வளர்க்குறோம். இதனால் வந்து எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இப்போ அந்த காட்டுவாடா குதிரை வச்சுருக்கவங்க ஆட்டோ குதிரை வச்சுருக்கவங்கலாம் அதுலேருந்து வருமானம் தான் அவங்களுக்கு மெயின். ஆனால் எங்களுக்கு இதனால் வந்து எந்த வருமானமும் கிடையாது. ஒரு நாளைக்கு குதிரைக்கு நாங்கள் செலவு பண்ணுற செலவில் பாதி கூட வந்து நாங்கள் ஒரு ரேஸில் ஜெயித்தாலோ வண்டி காசு கூட அது வராது. கூடாது ரேக்லா பந்தய சோ கழிஞ்சிடக்கூடாது தான் நாங்கள் இன்னமும் அதை கண்டினியூவாக வளர்க்குறோம், இனியும் வளர்ப்போம். ப்ரோ, நீங்கள் நார்மலாக என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் சாஃப்ட்வேரில். நான் எனக்கு வந்து குதிரைங்கிறது வந்து குதிரை மேலே எனக்கு ஒரு காதல். நாங்களாம் வந்து குதிரை லவர்ஸ், ஹார்ஸ் லவர்ஸ். அதனால வந்து ரேக்லா ரேஸுக்காக நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் குதிரை வச்சுருக்கீங்கன்னா ஒரு பந்தயத்துக்கு பழக்கு, குதிரை பிறந்ததுலேருந்து எத்தனை வயசு வரலையும் நீங்கள் எத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் பந்தயத்துக்கு பழக்குவீங்க, எத்தனை வயசாக குதிரையாக இருக்கும்போது நீங்கள் விலைக்கு வாங்குவீங்க? குதிரைக்கு வந்து வயசு வந்து பல்லை வச்சு தான் சொல்லுவாங்க. குதிரை சாதாரண இன்னைக்கு நிறைய குதிரைகள் வந்து ரெண்டு பல்லுலேருந்தே குதிரை ரேஸு போட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வாங்கும்போது எத்தனை பல் இருந்தால் குதிரை வாங்குவீங்க? இல்லை நீங்களே நீங்கள் ரேஸில் ஓட்டுற குதிரை நீங்களே இனப்பெருக்கிறதுக்கு ப்ரீடிங் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் விலைக்கு தான் வாங்கிட்டு வந்து வளர்க்குறீங்களா? இல்லை, இப்போ வந்து ஒரு குதிரை வந்து பந்தயத்தில் இன்றைக்கி ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த குதிரையை வந்து ஓனர் அவங்களே வந்து ப்ரீடிங் பண்ணி அவங்களே குட்டி எடுத்துக்கிறாங்க. சில பேர் சந்தையிலையும் வாங்கிட்டு வராங்க, சில பேர் வந்து ஏற்கனவே ஓடின குதிரையை வாங்கி கூட ஓட்டுறாங்க. இப்போ நீங்கள் குதிரை குட்டியாக நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட்டு வருது? ஒரு இப்போ ரெண்டு பல்லு உள்ள குதிரை வாங்குனீங்கன்னா என்ன ரேட்டு தற்போது உள்ள விலை என்ன ரேட்டு போயிட்டு? இன்றைக்கி வந்து ஒரு 35 ரூபாய்க்கு மேலே தான் குதிரையே வாங்க முடியும். நாட்டு குதிரை அதுவும் ரேஸ் ஓடுற மாதிரி உள்ள குதிரைனா நீங்கள் 35 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். அது இல்லாமல் குதிரைக்கு வந்து பற்ற ஜாமான் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு 30 ரூபா வந்துடும் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு. இப்போ 35 ரூபா மதிப்புள்ள குதிரைன்னு சொன்னீங்களா, அது வந்து எத்தனை வருஷம் ஆன குதிரை? நார்மலாக எத்தனை பல்லு போட்ட குதிரை? ரெண்டு பல்லுக்கு மேலே உள்ள குதிரை. ரெண்டு பல்லுக்கு மேலே விட்டது. இப்போ நீங்கள் நல்லா இப்போ ரேஸ்லாம் அடிச்சுனா ஜெயிச்சிருச்சுன்னா அந்த குதிரையோட மதிப்பெல்லாம் எப்படி ரேட்டுலாம்? அதோட மதிப்பு டபுள் ஆகும். அதனால் ஜெயிச்ச குதிரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஜெயிச்ச குதிரை யாரும் கொடுக்கறது கிடையாது. அதுக்குன்னே சில வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி குதிரையை கொடுக்குறாங்க. பொதுவாக மற்றவங்க யாருமே நம்மள்கிட்ட சீட்டான குதிரை யாரும் யார்கிட்டயும் கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த ரேஸ் குதிரை ஓட்டுறீங்க, இதனால் உங்களுக்கு அரசாங்கத்து ரீதியாக என்ன மாதிரியான உதவிகள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த நாட்டு குதிரைகளை வச்சு நாங்கள் வந்து ரேஸுக்காக மட்டும்தான் வளர்க்குறோம். ரேஸ் நடக்கிறது வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கெலாம் வந்து அரசாங்கமே பர்மிஷன் கொடுத்து நடத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு ரேக்லா பந்தயம், குதிரை ரேக்லா பந்தயம் வந்து ரொம்ப கம்மி நடக்கிறது. அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களையும் வந்து இதையும் வந்து ஒரு வீர விளையாட்டாக அங்கீகரித்து நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் இந்த குதிரை சோக்கு அழியாமல் பல காலம் இருக்கும். போடா 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 போடா